இந்த உயிர்களுக்காக அவர் அழுதார், தொழுதார், ஆண்டவனிடம் வரம் கேட்டார். என்ன கேட்கிறாரு? இந்த ஜீவர்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற வல்லமையை எனக்கு கொடு. இப்படி அந்த ஞானியாவது கேட்டிருக்காரா? எனக்கு முத்தி கொடு, எனக்கு சித்தி கொடு. இப்படிதான் எல்லா ஞானிகளும் கேட்டாங்க. ஆனா வள்ளல் பெருமான் என்ன கேட்கிறார்? ஆறாம் திருமுறையை படிச்சு பாருங்க. இந்த ஜீவர்களுடைய துன்பங்களை என்னால் காண சகிக்கவில்லை, அவர்கள் கேட்கின்ற அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் துடக்கின்ற வல்லமையை எனக்கு கொடு, அதற்காக சித்தி கொடு என்று கேட்கின்றார். அப்போ 24 மணி நேரமும் சாமி அழுதுகிட்டே இருப்பாராம். கன்னத்துல ரெண்டு கோடே இருக்குமா. பிரம்மஞான சங்கத்தினருக்கு அவருடைய பிரதம சீடரான தொழுவூர் வேளாதி முதலியார் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றார்? அவருடைய முகத்தில் எப்போதும் விசனக்குறி இருந்தது. அவர் என்ன தனக்காகவா விசனப்பட்டாரு? பணம் காசு இல்லைன்னா, பெரிய கார் பங்களா இல்லைன்னா, இந்த எண்ணமே அவர் கிடையாது. இந்த உயிர்களினுடைய துன்பத்தை எவ்வாறு தீர்ப்பது? ஒருபடி மேலே போறார், மற்ற எல்லா ஞானிகளையும் விட போறார். எப்படி போறார்? ஐயா, ஜீவகாருண்யம் என்பது என்ன? முதியவர்களை காப்பாற்ற வேண்டும், சரி. பசியோடு வந்திருக்கிறவர்களுக்கு பசி ஆற்றுவிக்க வேண்டும், சரி. சரி, இதில் எத்தனை பேருக்கு நீங்கள் பசி ஆற்றிக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளவு முதியோர்களுக்கு தொண்டு செய்துக்கிட்டே இருப்பீங்க? நான் குறைத்து மதிப்பிடவில்லை, இது ஜீவகாருண்யம்தான். எய்ட்ஸ் நோயாளி நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலும் அவங்கள சேர்க்க மாட்டேன்றாங்க, டாக்டர்கள் பயப்படுகின்றார். அதனால் பல ஆஸ்பத்திரிகளே இந்த எய்ட்ஸ் நோயாளிகளை சேர்ப்பதில்லை. சில டாக்டர்கள் முன் வந்து சிகிச்சை செய்கின்றார்கள். பெரும் கருணை, அவர்கள் உண்மையிலேயே சன்மார்க்குகள், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த நோய்க்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆளாக குணப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? இதை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் என்று ஒரு டாக்டர் முடிவு செய்கிறார். அந்த ஆராய்ச்சிக்கு போகின்றார். இந்த கிருமியிலேயே எப்படி மனித இனத்தை காப்பாற்றுவது, என்ன மருந்தை தயாரிப்பது என்கின்ற ஆராய்ச்சிக்கு போகின்றார். பார்த்தீங்களா, அந்த ஆராய்ச்சி ஒரு லூயி பாஸ்டியர் போல, எட்வர்டு ஜென்னர் போல, அவங்கெல்லாம் சேர்ந்தா சின்னம்மை என்கின்ற அந்த பெரியம்மை என்கின்ற ஸ்மால் பா சிக்கன் ஸ்மால் பாக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் பெரியம்மைன்னு சொல்லுவோம், அதை ஒழித்தார்கள். ஆக அப்படி போகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஆக பசியையே மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்றார் வள்ளலார். பசிக்கு சோறு போடுங்க, வேற வழி இல்லை. முதுமை வந்துடுச்சா, சோறு போடுங்க, வழி இல்லை. ஆனால் வள்ளலார் சொல்வது என்ன? பசியே இந்த உலகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், முதுமையே இந்த உலகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், நோயே இந்த உலகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும், இவற்றுக்கெல்லாம் தாயாக கருதப்படுகின்ற மரணமே இந்த உலகத்தை விட்டு விரட்டப்பட வேண்டும். அந்த விஞ்ஞானி வள்ளலார் அந்த இடத்துக்கு நம்மை அழைக்கின்றார். அதையும் பிரச்சாரம் பண்ணணும் மக்களுடைய மத்தியிலே. ஆக வள்ளல் பெருமான் எங்கே போகின்றார்? ஒவ்வொருவராக எத்தனை நாட்களுக்கு இந்த மனிதர்கள் கிடைத்திருக்கிற மனித தேகத்தை பெற்றும் துன்பப்பட்டு கொண்டே இருப்பது, இந்த துன்பங்கள் அனைத்தும் இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவரிட்ட கட்டளை. அதற்கு என்ன வழி என்று சிந்திக்கின்றார். அப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறாரு, எவ்வகை தவத்தாலும் எய்தறிதாம் தெய்வமாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அவர் பார்க்கின்றார். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறார். அருள் ஒன்றினாலேயே தான் இது முடியும். இது எப்படி? முக்தி நிலையில அருள் உற்பத்தி ஆகுதா? ஆகிறது இல்லை. அந்த ஆத்மா பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து தப்பித்துக் கொண்டு விடுகின்றது, அவ்வளவுதான். சித்தி நிலையிலே அருள் உற்பத்தி ஆகின்றதா உடலில்? இல்லை. அவருக்கு சில ஆற்றல்கள் வருகின்றன, அவ்வளவுதான். அவருடைய உடம்புக்கு சில ஆற்றல் வருது, மனசுக்கு சில ஆற்றல்கள் வருது, அவ்வளவுதான். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அருள் என்கின்ற ஒரு பொருளை, அருள் ஜோதியை இந்த உடலில் நீங்கள் உற்பத்தி செய்து கொண்டால் ஒழிய கடவுள் நிலைக்கு போக முடியாது. கடவுளைப் போல் துன்பமே இல்லாமல், நோயே இல்லாமல், முதுமையே இல்லாமல், காலத்தினுடைய வலைக்கு உட்பட்டு வாழாமல், காலத்தை கடந்து ராப்பகல் இல்லாவிடத்தே வெண்ணிலாவே நானும் இருக்க எண்ணி வாடுகின்றேன் என்கின்றாரே, காலத்தை கடந்து அப்பால் பெருவாழ்வு கடவுளைப் போல் எவ்வாறு வாழ்வது என்கின்ற இடத்துக்கு நம்மை அழைக்கின்றார். அப்பொழுது எப்படி செய்ய முடியும்? அருள் என்கின்ற ஒரு பொருள், அந்த ஒளிப்பொருள் நம்முடைய உடலில் உற்பத்தி ஆக வேண்டும். ஒரு அணு அளவுக்கு ஒரு நாளைக்கு உற்பத்தியானா போகும். நம்முடைய ஆன்மா ஒரு அணு அளவுக்கு பூர்வ மத்தியிலே இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்திலே, இந்த பூர்வ மத்தியிலே அருளை நீங்கள் எவ்வளவு உற்பத்தி செய்து கொள்ளுகின்றீர்கள், அதுதான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ். அந்த அருட்செல்வத்தை நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றீர்களோ அதை பொறுத்தான் உங்களுடைய அடுத்த பிறவியும் இனி வருகின்ற பிறவிகளும். நீங்கள் முத்தராவதோ சித்தராவதோ கடவுளாவதோ எல்லாம் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான்
தட் சிங்கிள் ஆப்ஜெக்ட். உங்கள் உடம்புல அருளை உற்பத்தி செய்ய வேண்டும். எப்படி அருளை உற்பத்தி செய்வது? அருள் என்பது என்ன? அது ஒரு காரண ஒளி. நல்லா கவனிங்க, மூன்று நிலைகள் உண்டு. சாதாரண பௌதீக ஒளி, மின்சார ஒளி, நட்சத்திர ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி, அக்னி ஒளி, இதெல்லாம் சாதாரண ஃபிசிக்கல் லைட்டு. மனதில் இருக்கின்ற அன்பு, காதல், பக்தி, ஜீவகாருண்யம், இதெல்லாம் சட்டில் லைட், சூக்கும ஒளி. இதற்கு அப்பால் என்ன இருக்குது? காரண ஒளி. மூல காரணம் அதுதான். மூன்று நிலைகளை வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். காரணம் இது புரியும், காரியம் இது. இந்த ரெண்டுக்கு இடையில் காரண காரியம், நல்லா கவனிங்க, காரணம், காரண காரியம், காரியம், இப்படி சொன்னால் தெரியும். இந்த உடம்பு இருக்குங்க, இது ஒரு காரியம் இல்லையா, இது ஒரு செயல்படுகின்ற, சரி, இது ஒரு காரியம். இது எங்கிருந்து வந்தது? சூக்கும வடிவத்திலிருந்து வந்தது. யாக்கைன்னு சொன்னால் இயன்னா உயிர், ஆக்கைனா உயிரால் செய்யப்பட்டது. ஆக இந்த சூக்கும உடம்பு என்பது காரணம், காரியம் என்பது இந்த உடம்பு, காஸ் எஃபெக்ட். ஆனால் அந்த உயிர் அது எங்கிருந்து வந்தது? அது ஒரு காரியம், எஃபெக்ட். எப்போ எங்கிருந்து வந்தது? கடவுள் என்கின்ற காரணத்தில் இருந்து வந்தது. நல்லா கேவனிங்க, அப்போது கடவுள் காரணம். அந்த கடவுள் எதை செய்கின்றார்? முதல்ல உயிர்களை செய்கின்றார். அந்த உயிர்கள் எதை செய்கின்றன? உடம்புகளை செய்கின்றன. அப்போது காரணம் கடவுள், காரண காரியம் என்பது உயிர், வெறும் காரியம் என்பது இந்த உடல். அப்போ மூன்று நிலை இருக்கு இல்லைங்களா, தூளம், சூக்குமம், காரணம். எல்லாத்திலையும் காரணத்துக்கு போக சொல்கிறார் வள்ளலர். மற்றவர்கள் எல்லாம் இந்த உண்மையை கண்டுபிடிக்கவே இல்லை. காரண காற்று அதுதான் கதி. என்ன சொல்றாரு? அம்பலத்தில் விளங்கும் கதியே. இறைவனை பார்த்து என்ன சொல்றாருங்க? அம்பலத்தில் விளங்கும் கதியே. கதி என்பது என்ன? காரண காற்று. அப்ப இந்த உடம்பு இப்பொழுது எதனால் ஆகி இருக்கின்றது? காற்றால் ஆகிய இவ்வுடம்பை என்று மாற்றி அருள்வாய் கதியுடல் ஆமாரே. இந்த காற்றால் ஆகிய உடலை கதி உடலாக, காரண காற்று உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் வெளிப்படையாக எப்படி பெருமான் சொல்லுவாரு? இது விஞ்ஞானம், விஞ்ஞானமாகவே கொடுத்திருக்கின்றார். இந்த ஆக்சிஜனால் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கின்றவரை செத்து போவாய், இதை கதியாக மாற்று. இந்த கதியை எப்படி சொல்றது தமிழ்ல? அதில வள் கலை, வள் கலை, தெரியுதுங்களா? அதனாலதான் நாயினும் கடையேன். இது எல்லா ஞானிகளும் சொல்லுவாங்க, மாணிக்க வாசகர்லேருந்து அப்பர் சுந்தரிலிருந்து வள்ளலார் வரைக்கும். நாயனும் கடையே, நாயனும் கடையேன்னு சொல்லுவாங்க. இது என்னடா இப்படி எப்பவும் ரொம்ப கேவலமாக தன்னை பற்றி பேசிக்கிறாங்க ஞானிகள். நான் கூட சந்தேகப்பட்டது உண்டு. ஏன் அந்த நாய் என்னென்னு குறைக்குதுங்க? வள்ளு வள்ளுன்னு குறைக்கும். ஏன் அந்த வள் என்கின்ற சொல்லை பொருள் தெரிந்தோ தெரியாமலோ அது தெரிந்து வைத்திருக்கின்றது. வள்ளுன்னா என்னங்க? இன்றைக்கும் மலையாளத்தில் சொல்லுவாங்க வள்ளி ஆளாக்கும், பலசாலி, வலிமை அப்படின்னு அர்த்தம். இது இடகலை, இடது சுவாச, இடது நாசியில் போனால் வலது நாசியில் போனால் பிங்களை, இது சந்திரன், இது சூரியன். இந்த ரெண்டுலையும் போகிற வரைக்கும் ரெண்டும் சாகுங்கலை தான். ஆனால் நடுநாடியில் ஓடுகின்ற சுழுமுனை காற்றுக்கு என்ன பெயர்? சாகாக்கலை. அதுக்கு பேர் தான் கதி. அதனால தான் விடியற்காலையில் 4 மணிக்கு எழுந்து நம்மளை நம்ம என்ன செய்ய சொல்கிறார்? பிரார்த்தனை பண்ண சொல்கிறார் பெருமான். அப்பொழுது ஆகாயத்திலிருந்து சாகாக்கலை ஆகிய அமுத காற்று பூமிக்கு வருகின்றது. அதனால்தான் நீ வாழ்கின்றாய், எல்லா உயிர்களும் வாழ்கின்றன. மற்ற நேரங்கள் பூரா விஷ காற்று தான் வருது. சாகாக்கலை நிலை தழைத்து விளங்கும், தழைத்து விளங்கும் ஆகாயத்துளிர் அருட்பெருஞ்சோதி. எல்லா கோள்களும் எப்பொழுதும் அந்த சாகாக்கலையே சுவாசித்துக் கொண்டிருக்கின்றன. கிரகண காலத்தில் மட்டும் விஷக்காற்றை சுவாசிக்கின்றன. ஆனால் பூமியில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் எப்பவும் விஷக்காற்றையே உயிர்த்து கொண்டிருக்கின்றன. விடியற் காலையில் அந்த 1.5 மணி நேரம் மட்டும் அமுத காற்று என்கின்ற கதி என்கின்ற வல்கலை. அதனால தான் கேரளத்தினுடைய நாராயணகுரு நல்ல தமிழ் தெரிஞ்சவர். அவர் என்ன எழுதுறாரு? வல்கலை என்கின்ற தன்னுடைய ஊரிலே தலைமையகத்தை வைத்திருக்கின்றார். வல்கலைன்னா அமுத காற்று, சுடிமுனை சுவாசம், வாசி என்று பொருள். அந்த வாசியால், சுழுமுனை காற்றால் இந்த உடல் முழுவதும் மாற்றப்பட வேண்டும். எப்போ மாறும்? அந்த அருள்நிலை வருகின்ற பொழுது தான். அந்த அருள்நிலையை எப்படி சம்பாதிப்பது? ஜீவகாருண்யம் செய்து. அந்த ஜீவகாருண்யம் செய்வது எப்படி? அந்த உணர்வு, அது உணர்வு தான்
காலம் தாழ்த்தாது எல்லா உயிர்களையும் தானாக பாவிக்கின்ற பாவனை. அந்த பாவனை இல்லாம எந்த ஒரு 1000 பேருக்கு சொருப்பட்ட 2000 பேருக்கு சொருப்பட்ட ஏன் போடுறீங்க ஐயா? எனக்கு நோய் நீங்கணும், வியாபாரம் பெருகணும், என்னுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன பிள்ளைக்கு 10 வருஷம் ஆகியும் புள்ள வைக்கல, புள்ள வைக்கணும், இதான் நடக்கும். இதுக்காக 5000 பேருக்கு 10000 பேருக்கு இதான் நடக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்வது வேற. ஆதியிலே திருக்குறள்லேயே இதெல்லாம் பதில் சொல்லிட்டார் அவர். அவர் என்ன சொல்றாரு? தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். நல்லா கவனிங்க, தேரின்னா ஆராய்ந்து சே பார்த்தால் அர்த்தம். என்ன நடக்குது? தெருளாதான் ஞானம் இல்லாதவன் மெய்ப்பொருளை ஆத்மாவை பிரம்மத்தை எவ்வாறு காண முடியும்? காண முடியாது, இருட்டதான் பார்க்க முடியும் கண்ண மூடனா. அதே போல அருளாதான் இயற்றும் அறம், அருள் நிலையை மனதில் இல்லாமல் வெளியே நீங்கள் செய்கின்ற தர்மம் அறம் இருக்கும் பார்த்தீங்களா, அன்னதானம். அது எப்படிப்பட்டது? ஞானம் இல்லாதவன் கடவுளை பார்ப்பது எப்படி முடியாதோ அதே போல. ஆக அறம் வேறு அருள் வேறு, அன்றைக்கே வள்ளுவன் சொல்லிவிட்டான். நல்லா கவனிங்க, அறம் வேறு அறச்செயல் வேறு, கருணை என்கின்ற அருள் நிலை வேறு. அருள் நிலை என்பது உள்ளே இருக்கின்ற பாவனை, அறம் என்பது ஒரு செயல். அது அன்னதானமாக இருக்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்கலாம், எந்த ஒரு டொனேஷன் நீங்கள் கொடுத்தாலும் அது அறச்செயல். ஆனால் அந்த அறச்செயல் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தருமே ஒழிய அருளை உற்பத்தி செய்யாது. அருளை உடம்பில் உற்பத்தி செய்யாமல் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அடுத்த பாட்டில் சொல்லுவார், மண்ணுயிர் ஓம்பி பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்து. மண்ணுயிர் ஓம்பியாச்சு, அருள் இல்லாதவன் போச்சு, என்னாச்சு? இன்னும் அவனுக்கு இல்லை. எப்போ அருள் ஆழ்வானுக்கு இல்லென்ப, மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வானுக்கு இல்லென்ப, தன்னுயிர் அஞ்சும் வினை. தன்னுயிர் அஞ்சும் வினை எதுங்க? உயிர் போயிடுமே என்ற பயம் எப்போ வருது? மரணத்தினால் வருகின்றது. அப்போ மரணம் யாருக்கு இல்லை? மண்ணுயிர் எல்லா உயிர்களையும் ஓம்புதல் காப்பாற்றுதல் ஜீவகாருண்யம் செய்தல். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் போடுற, அருள் ஆழ்வார்க்கு இல்லை, ஆளாதார்க்கு ஆழ்வார்க்கு இல்லை. யா அருளை ஆள வேண்டும், இன்னும் அருள் நிலைக்கே வரலையே, அதை எங்கே நீங்கள் ஆள்வது? ஒரு மோட்டர் பைக் இருக்கு, அதில் இருக்கின்ற எந்திரம் அந்த சக்தியை நீங்கள் ஆள்கின்றீர்கள் இல்லையா, இல்லைங்களா? அதே போல அருள் என்கின்ற சக்தி ஆளுகின்ற ஆற்றலை யார் பெறுகின்றானோ அவன் தான் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, மரணம் வராது. நீங்கள் இன்னும் அருள் நிலைக்கே வரல, மெக்கானிக்கலாக எந்திரகதியில் 1000 பேருக்கு சொருப்பட்டு 2000 பேருக்கு சொருப்பட்டுன்னா பயன் உண்டு. ஆனால் என்ன பயன்? இந்த உலகியல் லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு புகழ் வரும், பணம் வரும், பட்டம் வரும், கை தட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்றைக்கு காலையில் இன்னைக்கு மாலையிலே ஒரு தம்பி வந்து கேட்டார், ஐயா வள்ளலார் வந்து கையில் ரசமணியெல்லாம் செய்த நவமணிகளையும் வைத்திருந்தாராம், அதனால தான் அவருக்கு சக்தி வந்துச்சான், இது உண்மையா? அதை நான் கேட்டேன். இது கடவுள் விஞ்ஞானம்பா, நீ கடவுளாகிற வழியை பாரு, நேஷனல் ஹைவேயில் போ, இந்த குறும் சந்துகள் எல்லாம் பைலேன்ஸில் எல்லாம் போகாத, கடவுள் முன்னாலேயே இந்த மணிகள் எல்லாம் முன்னாலிங்களையா? சொல்லுங்கள் கேட்குறேன், கடவுள் பெரியவரா, இந்த மணிகளினுடைய ஆற்றல் எல்லாம் பெரியதா? கடவுளுக்கு உற்பத்தி செய்த இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பாதரசம், அதை ஏதோ கட்ட முடியாது கட்டுறான், அது பெரிய சித்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு ஒரு ஆற்றலை நீ தான் கொடுக்குற, அதுக்கு சாரணை ஏற்ற வேண்டும். எவ்வளவு சாரணை ஏற்றுகின்றீர்களோ சாரணம் தான் சாரணை, எத்தனை விதமாக சாரணை ஏற்றுகின்றீர்களோ, எத்தனை லட்சம் தரவு ஏற்றுகின்றீர்களோ அதற்கேற்றார் போல் அது பலம் தரும், அவ்வளோதான். இந்த மணியை வச்சுக்கிட்டா வள்ளலார் வந்து பிரபஞ்சத்தாண்டார், அந்த மணிக்கே ஆற்றல் கொடுத்தது இவர் தானே. கடவுள் நிலைக்கு நீ போய்விடு, அதான் வள்ளலார் சொல்றது. ஏனென்றால் நாம் முத்தர் நிலைக்கு ஆசைப்படக்கூடாது, ஆனால் அதுபடி ஒரு படி இருக்கு. முத்தியை பெற்றேன், அம்முத்தியினால் ஞான சித்தியை உற்றேன் என்று உந்தி பெற, சித்தனும் ஆனேன் என்று உந்தி பெற. ஆக முத்தி நிலைக்கு நாம் போக வேண்டும், முத்தி நிலைக்கு போகாமலே கடவுள் நிலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரே ஒரு மார்க்கம்தான் இருக்கு, அது ஜீவகாருண்யமே. அதை செஞ்சு அருள் நிலைக்கு போயிட்டீங்கன்னா முத்தி வேணாம், சித்தி வேணாம், கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி எதுவும் வேணாம், நேராக அப்படியே ராக்கெட்டில் போயிடலாம். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான யோகம் இதுதான். ஏன்னா அப்படி ஒரு பழக்கமே நமக்கு கிடையாது. எல்லா உயிர்களையும் தானாக பார்க்கின்ற பழக்கம் நமக்கு வருமா? வந்த தீந்து போச்சே, இதை விட ஷார்ட்கட் யார் சொல்லி தருவா? குறுக்கு வழி இல்லை. கோடி கோடியான பிறவிகள்
முத்தர்களாகி சித்தர்களாகி கர்ம சித்தியை கற்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஊரில் செஞ்சதான் ஜபி இல்லையா? அந்த மந்திரத்தை 1 கோடி தடவை ஜபிக்கு ஜபிச்சுக்கிட்டு என்று ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு அற்ப சித்தியும் பெற்றுக்கொண்டே போய் இத்தனை சித்தி இருக்குங்க, 600 சித்திகள், 64 7 கோடி சித்தர்கள் 64 சித்திகளை சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு சித்தியிலையும் 1 கோடி 7 கோடி இருக்குதுங்கிறார் ஐயா. அப்போது 600 சித்திகள் 64 7 கோடியும் நீ எப்போ சம்பாதிக்கிறது? எத்தனை பிறவி எந்த மந்திரத்தை எத்தனை கோடி தடவை ஜபிக்கிறது? இது முடிகிற காரியமா? இது வரைக்கும் யாருக்காவது முடிஞ்சிருக்குதா? இல்லையே. அப்போ ஷார்ட்கட் வள்ளலார் சொல்லி கொடுப்பது ஜீவகாரண்யம். அப்போ அது இந்த ஷார்ட்கட் குறுக்கு வழி எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. நமக்கு மனசே கருங்கல் மாதிரி இருக்கு, இது கரையணும் இல்லையா? அப்போது மனிதர்களையே நம்ம மதிக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி தூக்கி போடுறோம் தட்டை இல்லையா? இன்னொரு உயிரை என்கிட்ட சோறு வாங்கி திங்கிறப்பாயா தானே, என்னுடைய உதவியை எதிர்பார்த்து வந்திருக்கின்ற அற்ப பொருள் தானே இவன் என்கின்ற அலட்சிய பாவனையில் நீ என்ன ஜீவகாருண்யம் பண்ணாலும் உனக்கு லாபம் இல்லை. நீ எத்தனை பேருக்கு சோறு போட்டன வள்ளலார் கேட்கல, உனக்கு உள்ளே உன்னுடைய ஆன்ம உருக்கம் ஏற்பட்டதா? கடவுளை பார்த்ததை போல் கடவுள் இன்பம் ஏற்பட்டதா? நெற்றிக்கண் திறந்து கொண்டதா? ஐயா உன்னுடைய லாபத்துக்காக சொல்றார் வள்ளலார், உன்னுடைய லாபத்திற்காக ஜீவகாருண்யம் செய். நீ கடவுள் சித்தி, ஏக சிச்சித்தி, அதுவே எல்லா சித்தியாகவும் மாறுது. அந்த ஏக சிச்சித்தியை சர்வ சித்தியை அடைவதற்கு ஜீவகாருண்யமே ஒரே வழி, அதுவே மோட்ச வீட்டின் திறவுகோல், அதுவே வழிபாடு. வழிபாடு செஞ்சா கடவுள் இன்பம் வருது இல்லைங்களா? அப்ப இது வழிபாடுன்னா கடவுள் இன்பம் வரணும் இல்லையா? எத்தனை பேருக்கு வந்திருக்கு? வந்தால் நாம் செய்கின்ற ஜீவகாருண்யம் சரி. ஆக நாம் அருட்பெருஞ்சோதி ஆக வேண்டுமென்றால் அருளை உள்ளே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஜீவகாருண்யமே முதற் சாதனம், முழுமுதற் சாதனம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.